பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய சிந்தனை, தலைப்பு ஹிஜ்ரத் வரலாறு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஈன். அம்மா பாத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இல்லா தன்ஸுருஹு ஃபக்கத் நஸரஹுல்லாஹு இத் அக்ரஜஹு அல்லதீன கஃபரு ثاني اثنين إذ هما في الغار إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا. صدق الله العظيم. கனிமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, ஓதி காண்பிக்கப்பட்ட வசனத்தில் அல்லாஹ், நீங்கள் நம் தூதரான அவருக்கு உதவி செய்யாவிட்டால் என்ன? இருவரில் ஒருவராக இருந்த அவரை ஏக இறையை மறுத்தோர் வெளியேற்றிய போதும், அவ்விருவரும் அந்த குகையில் ஒளிந்து இருந்த போதும், அவர் தம் தோழரிடம் கவலைப்படாதீர், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று கூறிய போதும் அவருக்கு அல்லாஹ் உதவி புரிந்துள்ளான் என்று சூரத்து தௌபா 9வது அத்தியாயம் 40வது வசனத்தில் சொல்லிக் காட்டுகிறான். எனவே இந்த வசனத்தில் எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து முறியடித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சைதனா அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பாதுகாத்து அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்ததை இந்த வசனத்தின் மூலம் தெளிவுபடுத்தி காட்டுகிறான். ஆம், நபி அவர்களும் அபுபக்கர் அவர்களும் தப்பிவிட்டார்கள் என்பதை புரிந்து கொண்ட மக்கத்து குறைஷிகள் உடனே அவசரமாக ஆலோசனை சபையை கூட்டிய குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பிடிப்பதற்கு அனைத்து வழிகளையும் கையாள வேண்டுமென முடிவு செய்தனர். மக்காவிலிருந்து வெளியேறியதும் அனைத்து திசைகளையும் ஆயுதமேந்திய வீரர்களின் கடுமையான கண்காணிப்புக்கு உள்ளானார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இவ்விருவரில் ஒவ்வொருவரின் தலைக்கும் 100 ஒட்டகங்கள் பரிசாக அளிக்கப்படும், இவர்களை உயிருடனோ அல்லது பிணமாகவோ யார் மக்காவிற்கு கொண்டு வருகிறார்களோ அவர் யாராக இருப்பினும் சரி அவருக்கு இந்த பரிசு உண்டு என்று பொது அறிவிப்பு செய்தனர் என்ற தகவல் சஹீஹுல் புகாரி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அப்போது கால்நடை வீரர்கள், குதிரை வீரர்கள், காலடி நிபுணர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சல்லடை போட்டு மலைகள், பாலைவனங்கள், காடுகள், பள்ளத்தாக்குகள் என அனைத்து இடங்களிலும் வலைவீசி தேடினர். ஆனால் அகிலங்களின் இறைவனான அல்லாஹ்வின் பாதுகாப்பில் உள்ளவர்களை அவர்களால் எப்படி கண்டுகொள்ள முடியும்? எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி அலைந்து அவர்கள் தங்கியிருந்த குகை வாசலையும் அடைந்தனர். இதை பற்றி அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் குகையில் தங்கியிருந்தபோது எனது தலையை உயர்த்தி பார்த்தேன். அப்போது எதிரிகளின் பாதங்கள் தெரிந்தன. நான், அல்லாஹ்வின் தூதரே, அவர்களில் யாராவது தங்களது பார்வையை தாழ்த்தினால் நம்மை பார்த்து விடுவார்களே என்று கூறினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கரே, சும்மா இருங்கள், நம் இருவருடன் அல்லாஹ் மூன்றாவதாக இருக்கிறான் என்றும், மற்றொரு அறிவிப்பில் அபூபக்கரே, அல்லாஹ் மூன்றாமவனாக இருக்கிறான், மூன்றாமானவனாக இருக்கும் வரை நம்மை பற்றி உமது எண்ணமென்ன, அப்படி இருக்க நாம் ஏன் பயப்பட வேண்டும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் என்ற தகவலும் ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நபிமொழி சஹீஹுல் புகாரியிலே 3653வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆம், ஓதி காண்பிக்கப்பட்ட வசனத்தில் இந்த எதிரிகளிலிருந்து பாதுகாத்து குகையிலே அவர்களை அல்லாஹ் தஞ்சமடைய செய்தான். அந்த தருணத்தில் தான் சைதனா அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தங்களை எதிரிகள் யாரும் பார்த்துவிடக்கூடாதே, அப்படி பார்த்துவிட்டால் அவர்கள் மூலம் நபி அவர்களுக்கு தொல்லை ஏதேனும் நேர்ந்து விடுமோ என்று பதட்டமடைந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அமைதிப்படுத்தினார்கள், அவர்களுக்கு தைரியமூட்டினார்கள். நாம் இருவருடன் மூன்றாமவனாக அல்லாஹ் இருக்கும்போது நம் இருவர் பற்றி உமக்கென்ன கவலை என்று தம் தோழரிடம் நபி அவர்கள் கேட்டார்கள் என்பது இந்த வசனத்தினுடைய விளக்க உரையாக இருக்கிறது.
எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹிஜ்ரத் பயணத்தில் சவுர் குகையிலே வைத்து அல்லாஹு தஆலா பாதுகாத்தான். மூன்று நாட்கள் அந்த குகையிலே தங்கியிருந்தார்கள். நபி அவர்களுக்கு வழங்கிய அல்லாஹ் மாபெரும் இது நபி அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மாபெரும் அற்புதமாகும். சில எட்டுகளே நபி அவர்களுக்கும் எதிரிகளுக்கும் இருந்தன. எனினும் தேடி வந்தவர்களால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் பார்க்க முடியாமல் திரும்பிவிட்டனர். எனவே அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை காணலாம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.